ஹலோ வெல்கம், திஸ் இஸ் சந்திர ஃப்ரம் பிடி சீக்ரெட். ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இந்த சம்மரில் நம்ம ஸ்கின்னையும் நம்ம ஹெல்த்தையும் எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் காமனாக கூகுளில் செக் பண்ணப்போ காமனான விஷயம் என்னென்னா, சம்மரில் நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கணும். இந்த டிப்ஸ் வந்து இப்போ சம்மர் ஹெல்த் டிப்ஸில் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் இந்த ஃபஸ்ட்டு டிப்ஸ், இது காமனாக எல்லாருக்கும் இருக்கிற டிப்ஸு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சம்மர்லேருந்து எஸ்கேப் ஆகணும் ப்ராப்ளம்ல இருந்து அப்படின்னா, கண்டிப்பாக அடிக்கடி வாட்டர் அதிகமாக குடிச்சிட்டே இருங்க. தென் அது இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ், நம்ம சம்மரில் நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம எந்தளவுக்கு பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த பிளாக் ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறப்ப அந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டும் பிரைட்னஸ், சன்லைட்டு வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் உள்வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டார்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, ஸோ மேக்ஸிமம் டார்க் ட்ரெஸ்ஸஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுங்கள். ஸோ வந்து வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே ஸோ வெப்பம் முழுமையாக போகிறத தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ எக்ஸ்போசர் மேக்ஸிமம் ஃபுல் ஹேண்ட் வியர் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் ஹேண்ட் போடுறப்ப உங்களுக்கு இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர் அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் தெரியும். ஸோ அதிலிருந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலாம். தென் சன்ஸ்கிரீன் லோஷன். ஸோ எஸ்பிஎஃப் இருக்கிற கண்டென்ட், யூவி ரேஸ் வந்து நம்ம டைரெக்டாக படுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ், மேக்ஸ் குவாலிட்டியான சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இது எஸ்பிஎஃப் இருக்கிறது சம்மர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் வருது சீரியஸ்லாம். ஸோ அந்த மாதிரி சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வெளியில் ரொம்ப தூரம் நடந்து போகிறீங்க, இந்த மார்க்கெட்டிங் பீப்புள்ஸாக நடந்து போகிறீங்க, சன்லைட்டில் ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது, டீச்சர்ஸ் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அம்ப்ரல்லா எடுத்துகிட்டு போங்க. கொடை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சன்லைட்டில் ரொம்ப தூரம் போகிறவங்க சன் கிளாஸஸ்லாம் நல்ல கூலர்ஸ், நல்ல குவாலிட்டியான கூலர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப ஸோ நம்மளோட ஐஸை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எப்பப்போ சான்ஸ் கிடைக்குதோ அந்த டைம்ஸில் எல்லாமே நம்மளோட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணாலே மேக்ஸிமம் நம்ம கண்ணில் வந்து எவாப்ரேட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வராது. நம்ம ஃபேஸும் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். ஸோ ஸ்வெட்டிலேருந்து நம்ம ஓரளவு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 11 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் சன்லைட்டில் போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ பேங்க்கு போகணுன்னா கரெக்டாக அந்த டைமில் தான் போயாங்கணும், அது வேறு வழியில். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த காலையில் 11 to 4 o'clock வரைக்கும் அந்த சன்லைட்டில் போகிற மாதிரி வேலைகளை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வெயிலில் போகிறதுக்கு முன்னாடி இந்த பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் ஹார்டான பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாமே ஆல்கஹால் குரூப்ஸை ஓஹெச் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவாப்ரேட் ஆகிறதுக்காக அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் டேரெக்டாக சன்லைட்டில் கண்டிப்பாக போகாதீங்க. ஸோ அது வந்து ரியாக்ட் ஆகிடும். சன்லைட்டில் எவாப்ரேட் ஆகக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு சன்லைட்டில் போகக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுட் வைஸாக நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்மரில் இருந்து சம்மர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் ப்ரிப்பர்ட் லிக்யூட் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ சம்மர் டைமில் நம்ம எந்த அளவுக்கு ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஆரோக்கியம் அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த பிரியாணி, இந்த ஹெவி ஃபுட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் சம்மரில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அவாய்ட் பண்ண வேண்டாம். இப்போ மேக்ஸிமம் எந்தளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சிக்கோங்க. ஸோ வாட்டர் லிக்விட் ஃபுட்ஸ் மோஸ்ட்லி அதிகப்படுத்திக்கோங்க. ஃப்ரெஷ் ஜூஸஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. தென் லெமன் வந்து லெமன் ஜூஸஸ் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கக்கூடியது. ஜஸ்ட் ஒரு லெமன் கொஞ்சம் சர்க்கரை இருந்தாலே போதும். லெமன் ஜூஸஸ் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் லெமன் ஜூஸ் கேரி பண்ணிட்டு போங்க. டெலிவரி பாய், மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ், சன்லைட்டில் ஓவராலாக சுற்றிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் நீங்கள் பேக்கில் ஒரு வாட்டர் பாட்டிலில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் குக்கும்பர், வெள்ளரிக்காய் வந்து அதிகமாக சீப்பாக இப்போ கிடைக்கும். ஸோ அது வந்து நம்ம உடலோட வெப்பத்தை எந்தளவுக்கு கண்ட்ரோல் வச்சுக்கோமோ அதோட முக்கிய பங்கு வெள்ளரிக்காய்க்கு இருக்குது. ஸோ வெள்ளரிக்காய் நீங்கள் வெளியில் தள்ளுவண்டி கடையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லை ஃப்ரெஷ்ஷாக சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறம் தென் மோர், தயிர் மோர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ மோர் வந்து நம்ம பாடியில் எந்தளவுக்கு டாக்ஸின்ஸ் சேருதோ அது எல்லாமே இந்த வெளியே தேடும், அதோட முக்கியமான மகத்துவம் அதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மோர் அதிகமாக எடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாய் 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 பாய்.